புலிகை நேர்களுக்கு வணக்கம். லோகே அப்பி பகவத் குண ஸ்ரவண கீர்த்தனாத். இது வந்து நாரத பக்தி சூத்திரத்துல நாரதர் சொன்ன ஒரு ஸ்லோகம். லோகே அப்பினா லோகத்தில் இருக்க, உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்கும் போது பகவத் குண ஸ்ரவண கீர்த்தனாத், இறைவனுடைய குணங்கள், நல்ல குணங்களை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் காதால் கேட்டும் பேசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். பக்தி வளரணும் அப்படிங்கும்போது நம்ம அதுதான் பண்ணணும். அதாவது அன்றைய காலகட்டங்களில் முன்னாடி நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் வாழும்போது ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்தாலே அது திருவிழாவோ ஒரு பக்தி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியோடு தான் எல்லாமே இருக்கும். அது திருமணமானாலும் சரி, சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து இறை வழிபாட்டோடு கூடி தான் இருக்கும். ஆனால் இன்று வந்து நம்ம அதுலேருந்து எல்லாம் விலகி 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 வந்து இறை வழிபாடுங்கிறதே ரொம்ப மாறி நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இன்று வந்து நம்ம இறை வழிபாடுங்கிற காலகட்டம், இறை வழிபாடுக்காக ஒதுக்கக்கூடிய காலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அன்று இறை வழிபாட்டுக்காகத்தான் நிறைய நேரங்களை ஒதுக்கி இருந்தாங்க. இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா இறை வழிபாட்டுக்குங்கிறது ரொம்ப குறைஞ்ச நேரத்தை தான் நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம பக்தி செய்கிறதுக்கு, இறை வழிபாடு செய்கிறதுக்கு, பகவன் நாமா இறைவனுடைய நாமங்கள்லாம் சொல்கிறதுக்கு பூஜா விதின்னு ஒன்று வச்சுருக்கோம். பூஜா கிரமம், பூஜை பண்ணுறது. ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம முக்கியமாக என்ன பண்ணி பூஜை பண்ணுவோம்? ஒரு சத்யநாராயண பூஜையாகட்டும், ஒரு கணபதி ஹோமம் ஆகட்டும், ஒரு சரஸ்வதி பூஜையாகட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல கலசம் வைப்போம் இல்லையா? இப்போ கலசம் வச்சு கலசத்தில் இறைவனை ஆவாகனம் பண்ணி தான் பூஜை பண்ணுறோம். அப்போ அந்த கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணும்போது இந்த கலசத்தில் ஒரு சொப்பு, அதாவது வெள்ளியோ பித்தளையோ செம்பு குடம் வச்சு அதன் மேலே தேங்காய் வைக்கிறோம். அந்த தேங்காய்க்கும் அந்த குடத்துக்கும் இடையில் நம்ம வந்து மாவிலை வச்சு கலசம் வைக்கிறோம். இப்போ இந்த மாவிலைக்கு ஒத்த ஒரு குணமுடைய ஒரு அற்புதமான வேத காலத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு மூலிகையின் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உதும்பர அத்தின்னு சொல்லக்கூடியது. அத்தி வந்து வேத காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு மூலிகை. எப்படி ஆள் அரசு அத்தின்னு சொல்லுவாங்க, ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் வந்து வேத காலங்கள்லேருந்தே நம்மளுக்கு இருந்துட்டு வருது. இன்னைக்கு தோன்றியது, இத்தனை வருஷம் தான் ஆச்சுன்னாலும் அதுக்கு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாவிலை மாதிரியே அத்தி இலைகளை கலசங்களுக்கு பயன்படுத்தி ஹோமம் பூஜைகள்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி அத்தி குச்சிகளை வந்து ஹோமத்துக்கு பயன்படுத்தி ஹோமம் பண்ணுவோம். அப்போ அவ்வளோ அற்புதமான ஆஸ்பீஷியஸான ஒரு டிவைன் மரம், அதாவது மரம் தான் என்னது அத்தி. அத்தி வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது இல்லையா? அத்தி ஃப்ரூட், அத்தி பழம் அப்படியே கோர்த்து கொடுக்குறாங்க இல்லையா? அந்த அத்தி பழம் வந்து நம்மளுக்கு தெரியும், நல்லாவே ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்க, ரத்த குறைபாடு, ரத்த சோகை உள்ளவங்க தினமும் சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்தி வந்து மதுர கஷாய ரசம் கொண்டது. அத்தி வந்து அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும், தனித்தனியாக கிடையாது, கொத்து கொத்தாக அப்படியே காய்க்கும். அத்தியில் இயற்கையாகவே கிருமி இருக்கும், அதனால் அதை பார்த்து சுத்தப்படுத்தி அப்படியே சாப்பிட முடியாது. ரைப் ஃப்ரூட்டாகவும் அதை பதப்படுத்தி அப்புறம் தான் சாப்பிட முடியும். அதனால தான் பதப்படுத்தப்பட்ட அத்தி பழங்கள் இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் கிடைக்குது. அத்தியை நம்ம அப்படியே சாப்பிடும்போது அதில் கிருமி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இப்படி தான் சாப்பிடணுன்னு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. உதும்பரோ ஹிமோ ரூக்ஷ மதுர கஷாயோ குருகு. அதாவது உதும்பரம்ங்க அத்திங்கிறது ஹிமம் குளிர்ச்சியானது, அதே மாதிரி மதுர கஷாய ஸ்வீட், அதாவது மதுர ஸ்வீட் டேஸ்ட்டும் கஷாய துவர்ப்பு சுவையும் கொண்டது. ரூக்ஷம் குரு, அதாவது ஹெவியாகவும் இருக்கும். இது எப்படின்னா பக்ன சந்தான கிருத்தி, எலும்பு முறிவு, ஃப்ராக்சர்டு போன்ஸுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. பக்ன சந்தான கிருத் வர்ணியோ விரணசோதனம், அதாவது வர்ணியம் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கும் கிருமிக்கும், அதாவது பேர்ன்ஸு வூண்டு ஹீலிங்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது எப்படின்னா அத்தி வந்து ஃப்ராக்சர்டு போன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சாப்பிடும்போது போன் வந்து சீக்கிரமாக அது வந்து ஜாயின் ஆகி அது நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இப்போ ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போது சில கிருமி டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புண்ணை, அந்த காலத்தில் ஒரு புண் ஏற்பட்டால், ஒரு காயம் ஏற்பட்டால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதைய கிருமி வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் இது ஒர்க் ஆகும். கழுவிதான் அந்த மருந்துகளை பயன்படுத்துவாங்க. ஸோ இட் கிளென்சஸ், அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் இது ஒர்க் ஆகும். அத்தி வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அத்திக்கு உண்டான ஒரு சிறப்பான குணம்னு அதையே நம்ம சொல்லலாம். அது வந்து குளிர்ச்சி இருக்கிறதுனாலையும் மதுரை ரசம் இருக்கிறதுனாலையும் வர்ணியம் அதுக்குன்னு ஒரு தனி கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ அத்தி வந்து
அத்தீனுடைய பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை வந்து கஷாயம் போட்டு நம்ம சாப்பிடலாம். அத்தியினுடைய லேட்டக்ஸு, அதே மாதிரி அத்தி ஃபிக், அத்தியினுடைய ஃப்ரூட்ஸும் நம்ம பயன்படுத்துகிறோம். அத்தியோட பார்க்கு, அதனுடைய மரப்பட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து நேச்சுரல் ஸ்மோக், ஹெர்பல் ஸ்மோக்கிங்காக கூட அதை பயன்படுத்துவாங்க. அதாவது சளி, சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது அதை நேச்சுரலாகவே ஸ்மோக்கிங்காக பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு நம்ம பண்ணக்கூடிய, மக்கள்லாம் பண்ணக்கூடிய ஸ்மோக்கிங் வந்து உடல் நலத்திற்கு கேடு. ஆனால் அத்தி போன்ற மரப்பட்டையினால் செய்யக்கூடியது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதே போல் அத்தியனுடைய காய் இருக்கு இல்லையா, பித்த சம்பந்தமான வாந்தி எடுக்கிறாங்க இல்லையா, வாந்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை அத்திக்காய்க்கு உண்டு. அத்திக்காய் வந்து தாக பிரசமனாகவும், அதாவது தாகத்தை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அத்தி பழத்துக்கு வந்து கஃபபித்தகரம், கஃபத்தையும் பித்தத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது, தாகத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டே தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அத்தி பழங்கள் சாப்பிட சாப்பிட டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அத்தி வந்து இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, நம்மளுக்கு ஃப்ராக்சர், போன் ஃப்ராக்சர்ஸ், ரொம்ப டெபிலிட்டி, ஸ்ட்ரமம், ரொம்ப டயர்டாகி வீக் ஆகி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அத்தி வந்து நாள்தோறும் சாப்பிட்லாம். அத்தி வந்து தினமும் நிறையா சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது, குறைந்த அளவில் அளவாக எடுத்துக்கலாம். அத்தியில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது, நிறையா சப்போர்ட்டிவ் ரிபோஃப்ளவின், நியாசின், தயம் இதுகள்லாம் இருக்கிறதுனால இது அன்றாட லைஃப்பில் நம்ம அத்தியை வந்து தினமும் நாள்தோறும் ரெண்டு ரெண்டு அளவாக சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பழகிக்கலாம்.